जानकी कांत स्मरणम जय जय राम रामा सद्गुरुनाथ महाराज की जय। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्न वदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। विवेकिनं महाप्रज्ञं धैर्यौदार्यक्षमानिधिं सदाभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे। भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदमारूढं भारतीतीर्थमाश्रये विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विधुशेखरभारतीं। नन्दसूनुं राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदं। कलये सुन्दराकारं तदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं। सद्गुरुनाथ महाराज की जय। ஸ்ரீயப்பதியான பகவானோடைய பரம கிருபையினாலையும் சத்குருநாதரோடைய அனுகிரகத்தினாலையும் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியாலோடைய பரம்பரையில வந்தவரான ஜெகத்குருவான ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய திவ்ய சரித்திரத்தை சொல்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த லோகத்துல முதல்ல குருன்றவர் யாரு? குருன்றவர் சாக்ஷாத் பகவானே மனுஷ ரூபத்தை எடுத்துட்டு வந்திருக்கார். அப்ப குருன்றவர் நம்மளுடைய அஜானத்தை விளக்கி நம்மள பகவான் கிட்ட அழைச்சிட்டு போறவர் தான் குரு. நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கிறவர் தான் குரு. அப்போ இந்த லோகத்துல குரு பரம்பரை ரொம்ப முக்கியம். குருன்றவர் சாக்ஷாத் பகவானே குரு ரூபமா வந்திருக்கார். எப்படி நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நம்ம கொல்லப்பக்கம் போனா நம்மளுக்கு தொடச்சிக்க தெரியாதோ, நம்ம பால் சாப்பிட்டு அது கக்கினா நம்மளுக்கு தொடச்சிக்க தெரியாதோ, அப்போ நம்மளுடைய அம்மா நம்மள அழகா தொடச்சு சுத்தம் பண்ணி நம்மள காப்பாத்தி வளர்த்து அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாளோ, அது போல அப்பா மாதிரிதான் பகவானும். நம்ம அழுக்கா இருக்கிற காலத்துலனா பகவான் நம்மள தொடமாட்டான். இவன் கிட்ட ஞானம் இல்ல அப்படின்னு பகவான் வரமாட்டான். ஆனா எப்படி அம்மா நம்ம அழுக்கா இருக்கிற காலத்துல கூட நம்மள தொடச்சி சுத்தம் பண்ணி அப்பா கிட்ட ஒப்படைக்கிறாளோ, அதே மாதிரியே பகவானே குருவா வந்து நம்மள தொடச்சி சுத்தம் பண்ணி பகவான் கிட்ட ஒப்படைக்கிறார். அப்போ குருன்றவர் நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அது குணப்படுத்துறவரோ, நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கு அது சால்வ் பண்றவரோ, இல்ல நம்மளோட நம்மளுக்கு ஒரு பண பிரச்சனை இருக்கு அந்த பணம் வர்றதுக்கு வழி சொல்றவரோ, நம்மளுக்கு ஒரு பொருள் காணாம போயிடுத்து அதை கண்டுபிடிச்சு கொடுக்கிறவோ கிடையாது. இவா எல்லாருக்கும் மந்திரவாதி தந்திரவாதி ஜோசியர் டாக்டர் அப்படின்னு பேரு. இவானா குரு கிடையாது. குருன்றவர் யார் நம்மளுக்கு பகவான காமிச்சு கொடுக்கிறாளோ அவர்தான் குரு. நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் தான் குரு. கீதையில ஞானம் வேணும்னா பகவான் சொல்லியிருக்கான், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா. உனக்கு ஞானம் வேணும்னா குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணு, அந்த குருநாதரோட கிருபையினால உனக்கு ஞானம் உண்டாகும். அப்போ குருன்றவர் இந்த லோகத்துல ரொம்ப முக்கியம். குரு இல்லாத நம்மளால வாழ்க்கையில எந்த விதமான ஒரு மேன்மையும் அடையவே முடியாது. குரு யாரு அப்படின்னு நம்ம ஆலோசனை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளுக்கு பகவான பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துடுத்துனாலே பகவானே குருநாதரை அனுப்புறான்.
இன்ஃபேக்ட் பகவானே குருநாதரா வரார். எப்படின்னா ஒரு சமயம் துருவசுவாமி பகவான பார்க்கணும்ன்ற அந்த தீராத ஆசையோட ஆத்தை விட்டு கிளம்பி வராரோ, அப்ப பகவான் ஸ்ரீமன் நாராயணன் நாரத மகரிஷி கிட்ட சொல்லி துருவனுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி சொல்ற. அப்போ குருன்றவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் கிடையாது. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதாத் விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தையே நமஹா. ஈஸ்வரன்னு சொன்னாலும் குருன்னு சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் எல்லாம் ஒரே வஸ்துவை தான் குறிக்கிறது. ஈஸ்வரன்னு சொன்னோம்னா கைலாச பர்வதத்துல சின்முத்திரைய காட்டிண்டு தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்துருக்கார். குரு அப்படின்னு சொன்னோம்னா அவரேதான் குருவா இருந்து தட்சிணாமூர்த்தியா சனகாதிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஆத்மா அப்படின்னு சொன்னோம்னா அவர்தான் நம்மளுடைய அந்தர் ஆத்மாவா இருக்கார், நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கார். அப்போ நம்ம ஈஸ்வரன்னு சொன்னாலும் பகவான் சொன்னாலும் ஆத்மான்னு சொன்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இதோட தத்துவம் எப்படி இருக்குன்னா மூர்த்தி பேதா விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தையே நமஹா. இவாளோட உருவம் வேணும்னா வெவ்வேறா இருக்கலாம், ஆனா எப்படி ஒரு ஆகாசம் எல்லா இடத்தையும் வியாபிச்சுருக்கோ அதே மாதிரியே குருன்றவர் எல்லா இடத்தையும் வியாபிச்சுருக்கார். அப்ப குருநாதர் இல்லாத இடமே கிடையாது. இதனால ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதாத் விபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தையே நமஹா அப்படின்னு சுரேஸ்வராச்சாரியால் சொல்லியிருக்கார். சுரேஸ்வராச்சாரியால் தான் பின்னாடி சிங்கேரி மடத்தோடைய முதல் ஆச்சாரியாலா வரப்போறார். அப்போ இந்த குரு பரம்பரைய பத்தி சொல்லும் போது இந்த குரு பரம்பரைக்குன்னு இது ஒரு மதிப்பு இருக்கு. இந்த குரு பரம்பரை திடுதிப்புன்னு வந்துடாது. எப்படி நம்ம ஊர்ல ஒரு ரிவர் கங்கையோ காவேரியோ ஓடுறதுன்னா அது எங்கேயோ 1000 கிலோமீட்டருக்கு முன்னாடி உற்பத்தி ஆகி அது ஊரூரா பூந்து அப்புறமாதான் கடல்ல வந்து சேரது. அது மாதிரி இந்த குரு பரம்பரைன்றது இந்த உலகம் உண்டான காலத்துல இருந்து இன்னும் அழியாத வந்துருக்கு. இதான் அந்த குரு பரம்பரையோடைய ஒரு பெருமை. அந்த வேதாந்த குரு பரம்பரையதான் ஆத்ம வித்யை பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்றோம். ஆத்மாவை தெரிஞ்சுக்க கூடிய வித்யை பிரம்ம வித்யை, ஆத்மாவே தெரிஞ்சுக்க கூடியதான ஆத்ம வித்யதான் அத்வைத ஞானம் அப்படின்னு சொல்றோம். இந்த அத்வைத குரு பரம்பரை யார்கிட்ட இருந்து வருதுன்னா சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட இருந்து வர்றது. அப்போ ரெண்டு விதமான குரு பரம்பரை இருக்கு. அதுல ஒரு குரு பரம்பரையில மௌனமான குரு ஒருத்தர் இருக்கார். அவரை பத்தி சொல்லணும்னா சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த குரு பரம்பரையானது கைலாச பர்வதத்துல தட்சிணாமூர்த்தியா உட்கார்ந்து இருக்கிறவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த தட்சிணாமூர்த்தி தான் கைலாச பர்வதத்துல சனகாதிகளுக்கு ஆத்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தட்சிணாமூர்த்தி தான் இந்த லோகத்துல ஆதிசங்கராச்சாரியால அவதாரம் பண்ணியிருக்கார். சம்போர் மூர்த்திஹி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு வித்யாரண்யர் பெரியவ சங்கர விஜயத்துல சொல்லியிருக்கா. சம்போர் மூர்த்திஹி அந்த கைலாச பத்தியே இந்த பூமியில நம்மளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த கைலாச பர்வதத்துல தட்சிணாமூர்த்தி அந்த வட்ட விருட்சத்துக்கு அடியில மௌனமா உட்கார்ந்து இருந்தார். அவர் அந்த மௌனத்தை விட்டார். என்ன காரணம்னா உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் பகவானை தெரிஞ்சுக்கணும்னு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த லோகத்துல அவதாரம் பண்ணினார். யார அவதாரம் பண்ணினார்? சங்கராச்சாரிய ரூபா ஆதிசங்கராச்சாரியால அவதாரம் பண்ணினார். அப்போ இந்த தட்சிணாமூர்த்தி தான் ஆதிசங்கராச்சாரியால ஒரு மனுஷ ரூபத்தை எடுத்துண்டு இந்த உலகத்துல உலாசின்றிருக்கு. சம்போ மூர்த்திஹி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா, த காட் ஹூ இஸ் வாக்கிங் ஆன் திஸ் எர்த். சரத்தின்னு சொல்றது இங்க பிரசன்ட் டென்ஸ குறிக்கிறது. அப்போ இந்த குரு பரம்பரைய பத்தி சொல்லும் போது
சதாசிவ சமாரம்ப சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பரா. இப்ப நம்ம சிங்கேரி குரு பரம்பரை, காஞ்சி குரு பரம்பரை அப்படின்னு எடுத்துட்டாலும் அந்த குரு பரம்பரையில வர இப்போ இருக்கிற அந்த குருநாத்தாலோடைய திருவடிகளை நம்ம பிடிச்சிருந்தோம்னா அந்த குருநாத்தால் அவளுடைய குருநாத்தாலோடைய திருவடிகளை பிடிச்சிருப்பா, அவளுடைய குருநாத்தாலோடைய திருவடிகளை பிடிச்சிருப்பா. இது மாதிரி அது எது வரைக்கும் போகும்னா சாக்ஷா ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் வரைக்கும் போகும். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் தன்னுடைய குருநாதரான ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதருடைய திருவடிகளை பிடிச்சிருப்பார். ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் தன்னுடைய குருநாதரான ஸ்ரீ கௌடபாதருடைய திருவடிகளை பிடிச்சிருப்பார். ஸ்ரீ கௌடபாதர் தன்னுடைய குருநாதரான ஸ்ரீ சுகாச்சாரியாலோடைய திருவடிகளை பிடிச்சிருப்பார். ஸ்ரீ சுகாச்சாரியர் தன்னுடைய குருநாதரான வேதவியாசருடைய திருவடிகளை பிடிச்சிருப்பார். வேதவியாசர் தன்னுடைய குருநாதரான பராசரருடைய திருவடிகளை பிடிச்சிருப்பார். பராசரர் தன்னுடைய குருநாதரான சக்தியோடைய திருவடிகளை பிடிச்சிருப்பார். சக்தி தன்னுடைய அப்பாவான வசிஷ்டரோடைய திருவடிகளை பிடிச்சிருப்பார். வசிஷ்டர் சாக்ஷாத் பிரம்மாவோடையவே புள்ள, அவர் பிரம்மாவோடைய திருவடிகளை பிடிச்சிருப்பார். பிரம்மா ஸ்ரீமன் நாராயணனோடைய புள்ள, அவர் ஸ்ரீமன் நாராயணனோடைய திருவடிகள்ல பிடிச்சிருப்பார். அப்போ அந்த தட்சிணாமூர்த்தி தான், மௌனமா அந்த தட்சிணாமூர்த்தி தான் ஆதிசங்கராச்சாரியால இந்த குரு பரம்பரைக்குள்ள வந்துட்டார். அப்ப இந்த குரு பரம்பரைய சொல்லும் போது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் சக்திம் ச தத் புத்திரம் பராசரம் ச கௌடபாதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாஸ்ய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திக காரமன்யான் அஸ்மத் குருன் சந்ததமான தோஸ்மி. நாராயணம் அப்படின்னா சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். பத்மபுவம் அப்படின்னா பிரம்மா, தாமரையிலிருந்து வந்தர். பிரம்மாவுடைய புத்திரர் வசிஷ்டர், வசிஷ்டருடைய புத்திரர் சக்தி, சக்தியோடைய புத்திரர் பராசரர், பராசரருடைய புத்திரர் வேதவியாசர், வேதவியாசருடைய புத்திரர் சுகர், சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர், கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்த பகவத் பாதர், கோவிந்த பகவத் பாதருடைய சிஷ்யர் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார். ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியாளுக்கு பொதுவா நாலு சிஷ்யர்கள் இருக்கா. அதுக்கப்புறமா வர ஆச்சாரியால் தான் நம்மள அம்பாள் கிட்டையும் பகவான் கிட்டையும் பக்தி பண்றதுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த அத்வைத்தத்தை நம்மளுக்கு உபதேசம் பண்ணினது யாரு? இந்த அத்வைத்தத்தை உபதேசம் பண்ணினது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன். அப்போ அத்வைத்தம் அப்படின்னா என்ன? அத்வைத்தம்னா பகவான் மட்டும்தான் இருக்கான், பகவானை தவிர வேற எதுவும் இல்லை. இந்த உலகத்துல நம்ம பகவான பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த உலகம் தெரியாது. நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு பகவான் தெரிய மாட்டான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தேக்கு மரத்தினால ஒரு யானை பொம்மை பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு குழந்தை பார்த்து ஹை யானை அப்படின்னு வந்து அந்த பொம்மைய கட்டிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை வந்து யானையாவே தெரியுது, ஆனா மரமா தெரியாது. இப்போ ஒரு ஆசாரிய கூட்டின்னு வந்து அந்த கூட்டின்னு வந்தா அந்த ஆசாரி அந்த பொம்மைய தட்டி பார்த்து இது பலாமரத்தினால இருக்கா இல்ல மாமரத்தினால இருக்கா இல்ல தேக்கு மரத்தினால ஆயிருக்கான்னு செக் பண்ணுவான். அப்ப அந்த ஆசாரிக்கு அந்த பொம்மை வந்து மரமாதான் தெரியுமே தவிர யானையா தெரியாது. அப்படி யானையா பார்த்தா யானை, மரமா பார்த்தா மரம் இல்லையா? அப்படி இந்த உலகத்துல ஒண்ணுதான் இருக்கு, இந்த பிரபஞ்சமே பகவான் தான். அப்படி பகவான் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குதான் அத்வைத்தம் அப்படின்னு பெயர். பகவான் அவருடைய மாய சக்தியினால இந்த உலகமா தெரியறான். அதுக்கு நம்ம பகவான சரணாகதி பண்ணி குருநாதாலோட உபதேசங்கள்னால அந்த மாயைய விளக்கி நம்ம பகவான் மேல பக்தி பண்ணணும். அப்போ அத்வைத்தம் அப்படின்னா ரெண்டு இல்ல அப்படின்னு அர்த்தம். ரெண்டு இல்ல, ஆத்மா மட்டும்தான் இருக்கு, பகவான் மட்டும்தான் இருக்கார். அதுதான் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேதாத் விபாகினே யோமவத் வியாப்த தேகாய தட்சிணா மூர்த்தையே நமஹா. இதேதான் ஸ்ரீமத் பாகவதத்தையும் சொல்லப்படுறது. பிரம்மேதி பரமாத்மேதி
भगवान इति शब्यते। ब्रह्मनु सोन्नालुम भगवान सोन्नालुम परमात्मानु सोन्नालुम एल्ला ओरे वस्तुवदां कुरिक्किरदु। एप्पडि नम जलम अप्पडिनु सोल्रोम, तन्नीर अप्पडिनु सोल्रोम, नीर अप्पडिनु सोल्रोम, पानी अप्पडिनु सोल्रोम, वेल्लम अप्पडिनु सोल्रोम, इंग्लिश्ल वाटर अप्पडिनु सोल्रोम। एप्पडि इदु एल्लामे ओरे वस्तुव कुरिक्किरदो அதே மாதிரியே இந்த உலகத்துல அந்த ஒண்ணுதான் இருக்கு, அந்த ஒண்ணுதான் மாய சக்தியினால பலவற்றையா இருக்கு. இந்த அத்வைதத்துக்கு ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவா. ஒரு சமயம் ஒரு சன்னியாசி மகா பெரியவால பார்க்க வந்திருந்தார். அப்போ அந்த மகா பெரியவா சொல்ற அந்த சன்னியாசி கிட்ட, நீங்க ஊர் ஊரா போய் இருக்கிற பிள்ளையார் கோயில்னா போய் அத்வைதத்தை பத்தி உபன்யாசம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த சன்னியாசி சொல்றார், எனக்கு உபன்யாசம்னா பண்ண தெரியாது, என்னால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு மகா பெரியவா சொன்னார், நான் சொல்ற அந்த கதைய சொல்லுங்கோ அது போதும் அப்படின்னு சொன்னார். மகா பெரியவா அந்த கதை சொன்னார். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ரொம்ப சோம்பேறியா இருக்கான். அந்த பையன் எதுவுமே படிக்கல, அவ வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டான். அதனால எல்லாரும் அவனை தண்டசோறு தண்டசோறுன்னு வையுவா. அவ அப்பா அம்மாவும் அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டுறார். போய் ஒரு நல்ல வேலையா போய் பார்த்துட்டு வான்னு. அவன் இப்படியே வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் ஒரு சர்க்கஸ்க்கு போய் அந்த சர்க்கஸ்காரன் கிட்ட போய் வேலையை சேர்க்கறான். அந்த சர்க்கஸ்காரன் சொல்றான், நீ என்ன வேலைனா பாப்ப அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு எந்த வேலையும் பார்க்க தெரியாது அப்படின்னு சொன்னான். எந்த வேலையும் பார்க்க தெரியாது, சும்மா இருக்கிறதுனா ஒரு வேலையான்னு அந்த சர்க்கஸ்காரன் சொல்றான். என்கிட்ட ஒருத்தர் இருந்தான், அவனால குண்டா கருப்பா இருப்பான், அவனுக்கு நான் ஒரு ஆப்பிரிக்கன் வேஷத்தை போட்டு விடுவேன். அவன் அந்த ஆப்பிரிக்கன் வேஷத்தை போட்டுண்டு தயா தக்கான்னு குதிச்சு டான்ஸ் ஆடுவான். எல்லாரும் அவனுக்கு நிறைய காசுனா போடுவா. அவன் வந்து போன வருஷம் செத்து போயிட்டான். ஆனா அவனோட அந்த ஆப்பிரிக்கன் ட்ரெஸ் வந்து கிட்ட இருக்கு. நீயும் அவனை மாதிரியே குண்டா உயரமா இருக்க, நீ வேணும்னா இந்த ஆப்பிரிக்கன் ட்ரெஸ் போட்டு இந்த வேலையை பாக்குறியா அப்படின்னு கேட்டான். அந்த பையன், சரி நான் அந்த ஆப்பிரிக்கன் வேஷத்தை போட்டு நான் இந்த வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு அவன் இந்த ஆப்பிரிக்கன் வேஷத்தை போட்டுக்கிறான். தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த ஆப்பிரிக்கன் வேஷத்தை போட்டுக்கிறான். அதை போட்டு அவன் வந்து தயா தக்கான்னு குதிச்சு டான்ஸ் ஆடுறான். எல்லாரும் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ்னா பார்த்து கை தட்டுறா, திசில் ஊதுறா, நிறைய காசுனா போடுறா. அந்த காசுனால அவனுக்கு சாப்பாடு கிடைச்சது. இவன் இப்படியே இந்த ஆப்பிரிக்கன் வேஷத்தை போட்டுண்டே அவன் கூத்தடிச்சுட்டு இருக்கிறத பார்த்து அந்த சர்க்கஸ்காரன் கேக்குறான், நீ இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இந்த மாதிரி ஆப்பிரிக்கன் வேஷத்தை போட்டுண்டு கூத்தடிச்சுட்டு இருப்ப, வேற ஏதாச்சும் வித்தை பண்ண கத்துக்கோ, கயிர் மேல நட, இல்லாட்டி சிங்க வாயுள்ள தலைய வை, இல்லாட்டி கூண்டுக்குள்ள சைக்கிளை விடு அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவன் சொல்றான், என்னால சிங்க வாயுலனா தலைய வைக்க முடியாது, அது ஏதாச்சும் என்னை கவிழ்த்து நான் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி கூண்டுக்குள்ள சைக்கிள் ஓட்டி நான் மல்லா கிடிச்சு கீழே வந்துட்டேன்னா நான் அவ்வளவுதான், நான் வேணும்னா கயிர் மேல நடக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னான். கயிர் மேல நடக்க கத்துண்டான். அன்னைக்கு அந்த ஆப்பிரிக்கன் வேஷம் போட்டுண்டே அவன் அந்த கயிர் மேல நடக்கிறான். அன்னைக்குதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். அப்ப அவன் நடக்கறச்சே அவனுக்கு பயம் வந்து அங்க தொப்புனா அவன் கீழே விழுந்துடுறான். அங்க இருக்கிறவா எல்லாரும் இவன் பயம், இவன் வந்து கீழே விழறானே அப்படின்னு, ஹா இவன் விழறானேன்னு பார்த்துட்டு இருக்கா பயத்தோட ஆச்சரியமா. இவன் இங்க இப்படி விழுந்து கிடக்கான். அப்போன்னு பார்த்து யாரோ கூண்டுல இருந்த சிங்கத்தை வந்து திறந்து விட்டுட்டா. இவனுக்கு எப்படி இருக்கும், இவனுக்கு உயிரே போயிடுத்து. இவன் இப்படி மை கடிச்சு விழுந்திருக்கிற மாதிரி அவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த சிங்கம் வந்து அவன் கிட்ட வருது வருது வருது. அப்ப அவனுடைய காது கிட்ட வந்து மோந்து பாக்குறது. உடனே இவன் பயந்து போயிட்டான். பயந்துண்டே அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்றான், சிங்க சிங்கம், நான் வந்து உண்மையான ஆப்பிரிக்கன் கிடையாது, நான் உள்ளுக்குள்ள ராமசுவாமி தான் இருக்கேன், நான் வந்து ஆப்பிரிக்கன் வேஷம் தான் போட்டுன் இருக்கேன், அதனால நீ என்னை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அழுதுண்டே சொன்னான். அதுக்கு அந்த சிங்கம் சொல்லிட்டு, ராமசுவாமி ராமசுவாமி, நீ நினைக்கிற மாதிரி நானும் உண்மையான சிங்கம் கிடையாது, நான் உள்ளுக்குள்ள கோடியாத்து கிருஷ்ணசுவாமி தான் இருக்கேன், அதனால கவலைப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதையதான் மகா பெரியவர் அந்த சன்னியாசி கிட்ட சொன்னார். எப்படி ஒரு ஆப்பிரிக்கனுக்குள்ள
ஒரு ராமசுவாமியோ ஒரு சிங்கத்துக்குள்ள ஒரு கிருஷ்ணசுவாமியோ அதே மாதிரி தீ எறும்பலேந்து ஆரம்பிச்சு பிரம்மா பரியந்திரம் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் பகவான் மட்டும்தான் இருக்கான். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹா. யார் வந்து வாசுதேவ சர்வமிதின்னு எல்லாத்துக்குள்ளயும் பகவான் தான் இருக்கான் அப்படின்னு சொல்றானோ அவன் பாகவதோத்தமன். இந்த சந்நியாசி எல்லா இடத்துக்கும் போய் இந்த கதைய சொல்ற. எப்படி ஒரு ஆப்பிரிக்கனுக்குள்ள ஒரு ராமசுவாமியோ ஒரு சிங்கத்துக்குள்ள ஒரு கிருஷ்ணசுவாமியோ அந்த மாதிரி பகவானே ராமசுவாமி கிருஷ்ணசுவாமியா இருந்து இந்த உலகத்துல நம்மள அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குதான் அத்வைதம் அப்படின்னு பெயர். இந்த அத்வைதத்தை நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால நம்ம அத்வைதாச்சாரியால் அப்படின்னு சொல்றோம். அவர் அத்வைதத்தை கண்டுபிடிக்கல. இந்த அத்வைத்தம்ன்றது சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் கிட்டே இருந்து வந்தது. இந்த அத்வைத மதத்துக்கு தான் வைதீக மதம் அப்படின்னு பெயர். வேதத்தை அடிப்படையா கொண்ட மதம்னால இதுக்கு வைதீக மதம் அப்படின்னு பெயர். இந்த வைதிக மதத்தை தான் ஆச்சாரியால் புனருத்தாரணம் பண்ணினார், சீர்திருத்தினார். ஏன்னா முன்னாடி நம்மளுடைய பாரத தேசத்துல 72 துர்மதங்கள் வந்துட்டு அந்த துர்மதங்களை கண்டனம் பண்ணி நம்மளுக்கு சண்மதங்களை ஸ்தாபிச்சு கொடுத்தார். அந்த சண்மதங்கள் வைஷ்ணவம், சைவம், கௌமாரம், கானபத்தியம், சௌரம், சாக்தம் அப்படின்னு 6 மதங்களை நம்மளுக்கு ஸ்தாபிச்சு கொடுத்தார். விஷ்ணுவை உபாசனை பண்றவா விஷ்ணுதான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றவா வைஷ்ணவம். யார் சிவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றாளோ அவளுக்கு சைவம். யார் முருகன் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றாளோ அவளுக்கு கௌமாரம். யார் கணபதி தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றாளோ அவளுக்கு கானபத்தியம். யார் சூரியன் தான் பரதேவத்தை சூரியன் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றாளோ அவளுக்கு சௌரம். யார் அம்பாள் தான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றாளோ அவளுக்கு சாக்தம். ஆனா ஆச்சாரியால் சொல்றார், நீ பகவான விஷ்ணுவா உபாசனை பண்ணு, இல்ல சிவனா உபாசனை பண்ணு, இல்ல கணபதியா உபாசனை பண்ணு, அம்பாலா உபாசனம் பண்ணு, ஆனா இந்த தெய்வ வடிவங்கள் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான். இந்த தெய்வ வடிவங்கள் எல்லாமே இந்த பிரம்மத்துள்ள அடக்கம். இந்த பிரம்மம் தான் பல்வேறு நாம ரூபங்களோட வந்திருக்கு அப்படின்னு பிரம்மவாதியான ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். வைஷ்ணவத்துக்கு குருவா இருக்கிறவால வைஷ்ணவ குரு அப்படின்னு சொல்றோம். சைவத்துக்கு குருவா இருக்கிறவால சைவ குரு அப்படின்னு சொல்றோம். சௌரனுக்கு குருவா இருக்கிறவால சௌர குரு அப்படின்னு சொல்றோம். சாக்தனுக்கு குருவா இருக்கிறவால சாக்த குரு அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம உண்மையான ஜெகத்குரு அப்படின்னு சொன்னோம்னா அது நம்மளுடைய ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால தான் சொல்றோம். ஏன்னா அவர் ஸ்தாபிச்ச மதத்துக்கு பிரம்மவாதம் அப்படின்னு பெயர். பிரம்மைவ சத்தியம், பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மத்ததெல்லாம் போய். நம்ம பாக்குற பகவான் விஷ்ணு, சிவன், முருகர், அம்பாள் இவ எல்லாருமே அந்த பிரம்மத்தோடைய ஹம்சங்களே. வேதத்துல 2 பாட்டு இருக்கு, ஞான காண்டம், கர்ம காண்டம்னு. கர்ம காண்டத்துல நம்ம பண்ண வேண்டிய ரிச்சுவல்ஸ்னா சொல்லியிருக்கு, கர்மாவை சொல்லியிருக்கு. ஆனா ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ செய்யற வேலையே உனக்கு பலன் தராது, நீ செய்யற வேலைக்கு பகவான் உனக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ ஞான காண்டம் அப்படின்னா உபனிஷத்கள், 10 உபனிஷத்களுக்கும் வியாசரோடைய பிரம்மசூத்திரத்துக்கும் பகவத்கீதைக்கும் ஆச்சாரியால் வியாக்கியானம் எழுதியிருக்கார். ஆதிசங்கர பகவத் பாதால் நம்ம லோகத்துக்கு ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்கார். நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய உபாசன மார்க்கத்தை ஆச்சாரியால் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். நமக்கு அத்வைதத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார். நம்மளுக்கு சண்மதங்களை ஸ்தாபிச்சு கொடுத்திருக்கார். நிறைய தெய்வங்கள் மேல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார். வியாசரோடைய பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, 10 உபனிஷத்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் வியாக்கியானம் எழுதி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஆச்சாரியார் பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணி ஆச்சாரியாருக்கு மொத்தமா 4 சிஷ்யர்கள். அதுல முதல் சிஷ்யரா சுரேஸ்வராச்சாரியார்,
இவரை பூர்வத்துல மண்டன மிஸ்ரர் அப்படின்னு சொல்லுவா. மண்டன மிஸ்ரர் சாட்சாத் பிரம்மாவோடைய ஹம்சம். அவ ஆத்து மாமிக்கு சரசவாணி அப்படின்னு பெயர். அவ சரஸ்வதியோட ஹம்சம். ஒரு சமயம் மண்டன மிஸ்ரருக்கும் ஆதிசங்கராச்சாரியாளுக்கும் வாதம் நடக்கிறச்சு. அதுல மண்டன மிஸ்ரர் தோத்து போயிடுறார். அதனால ஆதிசங்கராச்சாரியால் மண்டன மிஸ்ரருக்கு சந்நியாசம் கொடுக்கிறார். அப்ப மண்டன மிஸ்ரர் சந்நியாசம் வாங்கிட்டு ஆதிசங்கராச்சாரியால் கூடவே நடந்து வரார். அப்போ வாத்து மாமின்னு சொன்னோம் இல்லையா சரசவாணின்னு, அவளும் கூட நடந்து வரா. அவ சாக்ஷாத் அம்பாலாவே நடந்து வரா. இப்படி சிங்கேரி பக்கம் வரும்போது அந்த துங்கபத்ரா நதி மணல்ல வரும்போது அம்பாலோடைய கால் கொலுசு சத்தம் கேட்கல. அப்ப ஆச்சாரியால் திரும்பி பார்த்துடுறாள். அம்பாள் ஏற்கனவே சொல்லியிருக்கா, நீங்க என்ன திரும்பி பார்க்க கூடாது, நான் வரேனா இல்லையான்னு செக் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. இவர் திரும்பி பார்த்ததுனால அம்பாள் அங்கேயே சாரதாம்பாலா இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. ஆச்சாரியால் சிங்கேரியில தான் சாரதா பீட்டத்தை ஸ்தாபிச்சர். இன்னொரு சிஷ்யருக்கு ஹஸ்தாமலக்கர் அப்படின்னு பெயர். இந்த ஹஸ்தாமலக்கர் பிறந்ததுலேருந்தே அவர் ஞானி. அவ அம்மா கிட்ட அவர் பால்னா குடிக்காத அவர் படுத்துன்னு இருக்கார். முதல் முதல்ல 5 வயசு இருக்கும் போது ஆச்சாரியால பார்த்ததுக்கு அப்புறமா பேசுறார். என்ன பேசுறார்னா, நான் ஆத்மஸ்வரூபம், நான் வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது தேவனும் கிடையாது ராட்சசனும் கிடையாது, நான் வந்து ஞானஸ்வரூபமான ஆத்மா அப்படின்னு பேசினேன். இவர் ஞானத்தை உபதேசம் பண்ணதுனால இவருக்கு ஹஸ்தாமலக்கர் அப்படின்னு பெயர். ஹஸ்தம் அப்படின்னா கை, ஆமலக்கம் அப்படின்னா நெல்லிக்காய், உள்ளங்கை நெல்லிக்கனி நெல்லிக்கனி போல ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணதுனால இவருக்கு ஹஸ்தாமலக்கர் அப்படின்னு பெயர். இன்னொரு சிஷ்யர் இருக்க, அவருக்கு சனந்தனர் அப்படின்னு பெயர். ஒரு சமயம் ஆச்சாரியால் கங்கை நதி நடுவுல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப யாராவது என்னுடைய வஸ்திரங்களை கொண்டு வாங்கோலே அப்படின்னு ஆச்சாரியால் கேக்குறார். அங்க இருக்கிறவ எல்லாரும் தகிச்சென்று நின்னு இருக்கா, நடுவுல ஜலம் இருக்கேன்னு. அப்போ இந்த சனந்தனர் மட்டும் ஆச்சாரியாலோடைய வஸ்திரங்கள் எடுத்துட்டு ஓடி ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கரன்னு அந்த நடி மேல நடந்துட்டே போய் ஆச்சாரியால் கிட்ட வஸ்திரங்களை கொடுக்கிறார். இவர் நடந்து வந்த அந்த பாதையிலனா கங்கா மாதா இவருக்கு பாத பூஜை பண்றா. இவர் நடந்து வந்த அந்த ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு தாமரை முளைக்கிறது. இவருக்கு ஆச்சாரியால் மேல இந்த ஃபைத்னாலையும் அவர் கால் வச்ச இடம் எல்லாத்தையும் ஒரு ஒரு தாமரை முளைச்சதுனாலையும் இவருக்கு பத்மபாதர் அப்படின்னு பெயர். இன்னொரு சிஷ்யர் இருக்கார், அவருக்கு கிரி அப்படின்னு பெயர். இந்த கிரின்றவர் ஆச்சாரியால் கிட்ட எந்த பாட்டமும் படிக்கவே மாட்டார். ஆச்சாரியாளுக்கு இவர் எப்பொழுதும் கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பார். 12 வருஷ காலம் கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பார். அங்க இருக்கிறவானா இவரை முட்டாள் அப்படின்னு சொல்றத கேட்டு ஆச்சாரியால் சொல்றார், எனக்கு கைங்கரியம் பண்ண அந்த குழந்தைக்கு நான் என்னோட பிரியத்தினால என்னோட ஞானத்தை கொடுக்கறேன்னு அவர் அந்த கிரிக்கு அனுகிரகம் பண்ணினர். உடனே அந்த கிரி தோட்டகாஷ்டகத்தை பாடிண்டு ஓடி வரர். விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம். இப்படி தோட்டகாஷ்டகத்தை பாடின்னு வந்து ஆச்சாரியாலோடைய பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்றார். இந்த மாதிரி ஆச்சாரியாளுக்கு 4 சிஷ்யர்கள். இந்த 4 சிஷ்யர்களுக்காகவும் ஆச்சாரியால் 4 மட்டங்களை ஸ்தாபனம் பண்ணார். எங்கெங்கன்னா, துவாரகையில ஒரு மட்டம், பத்ரிநாத்ல ஒரு மட்டம், பூரியில ஒரு மட்டம், கீழே சாரதா பீட்டம் அப்படின்னு சொல்றா, காமகோட்டி பீட்டம் அப்படின்னு சொல்றா. இந்த சாரதா பீட்டத்துக்கும் காமகோட்டி பீட்டத்துக்கும் முதல்ல ஆச்சாரியாலா ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் வரர். அதுக்கப்புறமா ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியால் வரர். இப்போ நம்ம சாரதா பீட்டத்தை பத்தி சொல்றதுனால இந்த சாரதா பீட்டத்துக்கு முதல்ல வரவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால். ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாலுக்கு அப்புறமா ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரியால். அதுக்கப்புறமா வர சுவாமிகள்னா யாருன்னா, ஸ்ரீ நித்ய போதகன மகாஸ்வாமிகள், ஸ்ரீ ஞானகன மகாஸ்வாமிகள், ஸ்ரீ ஞானோத்தம மகாஸ்வாமிகள், ஸ்ரீ ஞானகிரி மகாஸ்வாமிகள்,
ஸ்ரீ சிம்ஹகிரி மகாஸ்வாமிகள், ஸ்ரீ ஐஸ்வர்ய தீர்த்த மகாஸ்வாமிகள், ஸ்ரீ நிருசிம்ஹ தீர்த்த மகாஸ்வாமிகள், ஸ்ரீ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள், ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள், ஸ்ரீ வித்யாரண்ய மகாஸ்வாமிகள், முதலாவது ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள், முதலாவது ஸ்ரீ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், முதலாவது ஸ்ரீ புருஷோத்தம பாரதி மகாஸ்வாமிகள், ஸ்ரீ சங்கர பாரதி மகாஸ்வாமிகள், இரண்டாவது ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள், இரண்டாவது ஸ்ரீ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், இரண்டாவது ஸ்ரீ புருஷோத்தம பாரதி மகாஸ்வாமிகள், ஸ்ரீ ராமச்சந்திர பாரதி மகாஸ்வாமிகள், மூணாவது ஸ்ரீ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், நாலாவது ஸ்ரீ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், ஐந்தாவது ஸ்ரீ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், ஸ்ரீ அபிநவ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், முதலாவது சச்சிதானந்த பாரதி மகாஸ்வாமிகள், ஆறாவது ஸ்ரீ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், இரண்டாவது ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி மகாஸ்வாமிகள், ஏழாவது ஸ்ரீ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், மூணாவது ஸ்ரீ சச்சிதானந்த பாரதி மகாஸ்வாமிகள், இரண்டாவது ஸ்ரீ அபிநவ சச்சிதானந்த பாரதி மகாஸ்வாமிகள், எட்டாவது ஸ்ரீ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், ஸ்ரீ சச்சிதானந்த சிவாபிநவ நிருசிம்ஹ பாரதி மகாஸ்வாமிகள், மூணாவது ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள், ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள், ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள், ஸ்ரீ விதுசேகர பாரதி மகாஸ்வாமிகள். நம்ம இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய சரித்திரத்தை தான் சிரவணம் பண்ண போறோம். விவேகினம் மகாப்ரஜ்ஞம் தைரியௌதார்ய க்ஷமாநிதிம் சதாபிநவ பூர்வந்தம் வித்யா தீர்த்த குரும் பஜே. ராமாசாஸ்திரி வெங்கடலக்ஷ்மி அம்மாள் அப்படிங்கிற ஒரு திவ்ய தம்பதியர் பெங்களூர்ல ஒரு எளிமையான ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வரா. அவளுக்கு ஒரு பெண் குழந்தை, அவளுக்கு சீதா லக்ஷ்மி அப்படின்னு பெயர். வெங்கடலக்ஷ்மி அம்மா இரண்டாவது வாட்டி கர்ப்பவதியா இருக்கரிச்சு தினமும் அஸ்வத்த மரத்தை பிரதட்சணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுவா தனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும்னு. 1917 அப்போ நவம்பர் மாசம் 13ஆம் தேதி மொத்த பாரத தேசமும் தீபாவளி பண்டிகைய கொண்டாடிட்டு இருந்த அந்த சந்தர்ப்பத்துல வெங்கடலக்ஷ்மி அம்மா ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுத்தா. அந்த ஆண் குழந்தைக்குதான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பெயர் வச்சா. ஸ்ரீனிவாசன் உரிய பருவத்திலேயே பள்ளிக்கு நான் போக ஆரம்பிச்சான். ஸ்ரீனிவாசன் ஒரு புத்திசாலியான ஒரு குழந்தை. தன்கிட்ட யாராவது படிப்புல உதவி கேட்டுன்னு வந்தானா அவளுக்கு நேரம் செலவிடுறதுல அவன் கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டான். படிப்புல மட்டும் இல்ல, அவன் வீட்லயும் ரொம்ப உதவியா இருப்பான். முக்கியமா அவனோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருப்பான். ஒரு சமயம் பக்கத்து வீட்டை வாசல்ல இருந்து யாரோ பரிதாபமா அழற ஒரு குரல்ல ஸ்ரீனிவாசன் கேக்குறான். உடனே ஸ்ரீனிவாசன் வெளில வந்து பாக்குறான். அங்க ஒரு பையன் வழியில துடிச்சுண்டு அழுதுன்னு இருக்கான். ஏன் அழறானா, அவனுடைய அப்பா அந்த பையனுக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த அப்பாவோட அந்த மகன் வந்து சரியா படிக்கலன்னு ஒரு பெரிய பாறைய அந்த பையனுடைய முதுகுல வந்து சுமக்க வைக்கிறார். ஸ்ரீனிவாசனுக்கு யாராவது கஷ்டப்படுறத பாக்குறதோ இந்த மாதிரி துன்பப்படுறத பாக்குறதோ ஸ்ரீனிவாசன் விரும்பவே மாட்டான். ஸ்ரீனிவாசன் அதனால மத்தவாளுடைய கஷ்டங்களையும் அவன் ஏத்துக்க அவன் தயாரா இருந்தான். உடனே ஸ்ரீனிவாசன் அந்த பையனோட அப்பா கிட்ட போய் சொல்றான், உங்க பையனுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கோ, நான் வேணும்னா அந்த பாறைய சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஸ்ரீனிவாசனுடைய அந்த பதில கேட்டு அந்த பையனோட அப்பா பரிதாபம் பட்டு அவர் மகனை வந்து மன்னிச்சு விட்டுறார், தண்டனையிலிருந்து விடுவிக்கிறார். ஸ்ரீனிவாசன் ரொம்ப பொறுமசாலி. ஒரு சமயம் ஸ்ரீனிவாசனுடைய நண்பர்கள் எல்லாருமே ஸ்ரீனிவாசனுடைய பொறுமையோட எல்லைய சோதிக்க ஸ்ரீனிவாசனை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அவ அடிச்ச அடியில ஸ்ரீனிவாசனுக்கு பயங்கர காயமே ஏற்பட்டிருந்தது. அப்படி ஒரு பயங்கர ஒரு காயம் ஏற்பட்ட அந்த நிலையில கூட ஸ்ரீனிவாசன் கத்தல, அழல, எந்த விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் அவன் பண்ணல. அவன் அதுக்கு பதிலா அவன் வெறும் கனிவான வார்த்தையதான் அவன் பேசினான். அவனுடைய பொறுமைய சோதிக்க வந்தவால அவனுடைய பொறுமையினாலேயே ஸ்ரீனிவாசன் வெற்றி கொண்டான். ஒரு சமயம் பக்கத்து குளத்துல பேய்கள் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு யாருமே அந்த பக்கம் வரவே மாட்டான்.
ஆனா ஸ்ரீனிவாசனுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது. ஸ்ரீனிவாசன் ஒரு சமயம் அவனோட நண்பர்களோட சவால் ஏத்துண்டு ஒரு அமாவாசை ராத்திரி அப்போ அந்த குளத்துக்கு போறான். அந்த குளத்துக்கு போய் ராம ராம ராமன்னு ராமநாமத்தை ஜபம் பண்ணினான். ஜபம் பண்ணிட்டு அங்க கை கால் அலம்பின்ட்டு திரும்பி வரான். ஸ்ரீனிவாசனோட நண்பர்கள் எல்லாரும் கேக்குறா, ஸ்ரீனிவாசா உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஸ்ரீனிவாசன் சொல்றான், நான் வந்து பகவானோட நாமத்தை சொன்னேன், அதனால எந்த விதமான ஒரு தீய சக்தியும் என்னை நெருங்கவே முடியாதுன்னு சொன்னான். அப்படி ஒரு சின்ன வயசுலயவே ஸ்ரீனிவாசனுக்கு பகவான் மேல ஒரு திருடமான பக்தி. ஸ்ரீனிவாசன் தினமும் அவ வச்சுட்டு இருக்கிற ஒரு அழகான சின்ன ஒரு ஸ்பட்டிக விநாயகர சிலைக்கு தினமும் அவர் அவனால முடிஞ்ச வரைக்கும் எளிய முறையில அவ ஆராதனை பண்ணிட்டு வருவான். ஒரு சமயம் ராமாசாஸ்திரி ஸ்ரீனிவாசன் சரியா படிக்கலன்னு தப்பா அனுமானித்துண்டு ஸ்ரீனிவாசனை கையில அடிக்க வர, அப்ப அவர் கையில அடிக்கிற வர அந்த சந்தர்ப்பத்துல அவளுடைய ஜோதிடர் அங்க வரர். அவாத்து ஜோதிடர் அங்க வந்து ஸ்ரீனிவாசனோட கைரேக்கிய பாக்குறார். ஸ்ரீனிவாசனோட கைரேக்கிய பார்த்து சொல்றார், இந்த குழந்தை ஒரு பெரிய மகானா வரப்போறான் அப்படின்னு சொன்னார். அந்த ஜோதிடர் ஸ்ரீனிவாசனையும் ஸ்ரீனிவாசனுடைய குடும்பத்தினரையும் ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்துக்கு அழைச்சிட்டு போனார். ஸ்ருங்கேரியிலேயே ஸ்ரீனிவாசனுடைய உபநயனம் நடக்கிறது. உபநயனம்னா ஆனதுக்கு அப்புறமா ஸ்ரீனிவாசனும் ஸ்ரீனிவாசனுடைய குடும்பத்தினரும் அப்போ ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்தை அலங்கரிச்சிருந்தவரான ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகளை தரிசனம் பண்றதுக்கு போயிருந்தார். அப்ப ஜகத்குரு ஸ்ரீனிவாசனை பார்த்து கேக்குறார், நீ படித்ததுலயவே எந்த நீதி சிறந்த நீதி அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கேட்ட. அதுக்கு ஸ்ரீனிவாசன் சொன்னா, நல்லவா கிட்ட நட்பு கொள்ளணும், தீயவாளை தவிர்த்து ஒதுங்கி இருக்கணும்னு சொன்னான். அந்த 12 வயசு பையனுடைய இந்த விவேகமான இந்த பதில கேட்டு அந்த மகா ஜானி ரொம்ப சந்தோஷம் பட்டார். ஜகத்குருவோடைய அனுமதியினாலேயவே ஸ்ரீனிவாசன் ஸ்ருங்கேரியிலேயே தங்கி சாஸ்திரம் சம்ஸ்கிருதம்னா படிக்கிறான். ஸ்ரீனிவாசன் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை முறையதான் அவன் எப்பொழுதும் கடைபிடிப்பான். நிறைய நேரம் அவன் படிப்புலையதான் செலவிடுவான். ஸ்ரீனிவாசனுடைய இந்த ஆழ்ந்த பக்தி, தீவிரமான வைராக்கியம், பொறுமை, புத்திசாலி திறன், இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்தை அலங்கரிக்க வாரிசா அமையறதுக்கு ஜகத்குருவுக்கு ஒரு இயல்பான தேர்வா அமைந்தான். 1931 மே மாசம் 22 இந்த 13 வயசு பிரம்மச்சாரியான ஸ்ரீனிவாசன் சந்நியாசத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அப்போ ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் ஸ்ரீனிவாசனுக்கு அப்போ சூட்டின பெயர் தான் ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள். ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள் ரொம்ப கடும் தவத்தை மேற்கொள்வர். சாமானிய வாழ்க்கைனா ஸ்ருங்கேரியில இருக்கிற குளிர்காலத்துல இருக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா சுவாமிகள் அந்த ஒரு குளிர்காலத்துல கூட அவர் ஈரமான வஸ்திரங்களை தான் உடுத்திந்து அவர் வெறும் தரையில படுத்துப்பார். உணவு வகைகளுக்குனா ருச்சிக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு சுவாமிகள் எல்லா உணவு வகைகளையும் ஒரு கலவையாக்கி தான் அவர் சாப்பிடுவார். ஒரு சமயம் சுவாமிகளுடைய அறைக்கு சார சாரையா எறும்பு வர ஆரம்பிச்சிருத்தோம். அந்த எறும்பு சுவாமிகளை கடிச்சிருத்து. அந்த எறும்பு கடிச்சதுல சுவாமிகளுடைய முதுகு வந்து வீங்கி செவந்து போயிடுத்து. ஆனா சுவாமிகள் இந்த சம்பவத்தை யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. சுவாமிகள் எது பத்தியும் யார்கிட்டயும் புலம்பினதும் கிடையாது, குறையும் சொன்னதும் கிடையாது. ஆனா எப்பொழுதும் அவர் சந்தோஷமாதான் அவர் இருப்பார். சுவாமிகள் சந்நியாசம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு 4வது வாரம் 7 ராத்திரி தொடர்ந்து சிவபெருமான் சுவாமிகளுடைய கனவுல தரிசனம் தந்தார். சிவபெருமான் சுவாமிகளுடைய கனவுல யோக பயிற்சிகள்னா சொல்லித்தரர், யோக கிரியைகள்னா சொல்லித்தரர், யோகாசனங்கள்னா சொல்லித்தரர், பிராணாயாமம்னா சொல்லித்தரர். அதுவும் சிவபெருமானே அதை பண்ணி காட்டி சுவாமிகளுக்கு சொல்லி கொடுக்கிறார். சுவாமிகளுடைய இந்த இயல்பான ஒரு திறமையினாலையும் விடாமுயற்சினாலையும் சுவாமிகள் இந்த யோக பயிற்சிகள் எல்லாத்தையும் ரொம்ப வல்லுநரா ஆயிட்ட.
கொஞ்ச வாரம் கழித்து சுவாமிகளோட குருநாதர் சுவாமிகளுக்கு நிருசிம்ஹ மந்திரத்தை உபதேசம் பண்ணார். அப்ப அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணும் போது சுவாமிகளோட இதயத்துல சாட்சா நிருசிம்மரோட உருவத்தை தெரியறத சுவாமிகள் பார்த்தார். உடனே சுவாமிகள் தன்னுடைய மனத்தினால பிரார்த்தனை பண்ணிட்டார். சுவாமிகளோட குருநாதர் அந்த மந்திரத்தை சொல்ல இவர் அந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி உச்சரிக்க தன்னோட இதயத்துல சாட்சா நிருசிம்மரோட அந்த உருவமே தெளிவா ஒளிர்றத சுவாமிகள் பார்த்தார். அந்த ஒரு அனுபவம்க்கு அப்புறமா சுவாமிகள் மனத்தினாலையும் செயலாலையும் சொல்லாலையும் என்னென்ன விஷயங்கள் பண்றாரோ அது எல்லாத்தையும் நிருசிம்மருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுறார். எப்படின்னா அவர் ஸ்நானம் பண்ணும்போது நிருசிம்மருக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி அவர் உணர்றார். அவர் சாப்பிடும் போது நிருசிம்மருக்கு உணவளிக்கிற மாதிரி அவர் உணர்றார். அவர் படிக்கும் போது உள்ளேந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நரசிம்மருக்கு அதை வாசிக்கிற மாதிரி அவர் உணர்றார். அவர் நடக்கும்போது உள்ள இருக்கிற அந்த நரசிம்மரை ஒரு உலாவா அழைச்சிட்டு போற மாதிரி அவர் உணர்றார். சில மாதங்களையவே சுவாமிகளுக்கு இந்த கர்ம யோகம் ரொம்ப இயல்பாயிடுது. சுவாமிகளுக்கு 16 வயசு இருக்கும்போது சுவாமிகளோட குருநாதர் அவருக்கு தெய்வ வடிவங்கள் மேல தியானம் பண்ற முறை எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். சுவாமிகள் தியானம் பண்ணும்போது அவர் தன்னோட உடம்பு சுற்றுச்சூழல் கால அளவு இந்த உணர்வு எல்லாத்தையும் அவர் இழந்துட்டார். சுவாமிகளால நிறைய தெய்வ வடிவங்கள் மேல தியானம் பண்றதுக்கு ரொம்ப சுலபமாவே முடிஞ்சது. பொதுவா ஒரு தெய்வ வடிவத்தை நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம எந்த பகுதியை தியானம் பண்றோமோ அந்த பகுதியை தவிர மற்ற பகுதி எதுவுமே நம்மளுக்கு தெளிவா தெரியாது. ஆனா சுவாமிகள் தியானம் பண்ணும்போது அந்த தெய்வ வடிவத்தோடைய முழு தோற்றமும் அவருக்கு நல்லா தெளிவா தெரியும். சுவாமிகள் ஒரு நாளைக்கு 3 வேளை தியானம் பண்ணுவார். சாயங்கால வேளத்துல ஒரு குன்று கடியில இருக்கிற ஒரு கால பைரவர் கோயில்ல போய் தியானம் பண்ணுவார். இந்த மாதிரியே 1 வருஷ காலம் முடியறது. ஒரு சமயம் சாயங்கால வேளையில சுவாமிகள் பாலாம்பிகையோடைய ரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தார். அப்ப அவருடைய மனம் வந்து திடீர்னு பாலாம்பிகையோடைய பாதத்திலேயே லயிச்சிடுது. அப்போ அவருடைய தியானத்துல அவர் அம்பாலோடைய பாதத்தை அவர் பார்த்தார். அம்பாலோட பாதத்தை மட்டும் அவர் பார்க்கல, சாட்சாத் அம்பாலேயே அவர் பார்த்தார். இதான் சுவாமிகளோடைய முதல் சவிகல்ப சமாதியோடைய அனுபவம். கொஞ்ச நேரம் கழித்து 1.5 மணி நேரம் கழித்து சுவாமிகள் கண்களை திறந்து பாக்குறார். அப்போ தனக்கு எதிர்க்க அம்பாள் நிதர்சனமா தெரியறா. உடனே சுவாமிகள் அம்பாளுக்கு கிட்ட போய் அம்பாளோட பாதங்கள்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணினர். இந்த அனுபவம்க்கு அப்புறமா சுவாமிகளால எந்த ஒரு தெய்வ வடிவங்கள் அவருக்கு பிடிக்கிறதோ அதுவே அவர் ஒரு பொருளா வச்சுண்டு அதுல அவர் சவிகல்ப சமாதியை அடையறதுக்கு ரொம்ப உதவிது. கொஞ்ச நாளையவே சுவாமிகள் குண்டலினி யோகத்தோடைய அனுபவத்தையும் பெற்றுறார். அதுக்கப்புறமா சவிகல்ப சமாதியிலேயே முழுகிறார். ஒரு சமயம் ஒரு சாயங்கால வேளையில சுவாமிகள் தன்னோட இதய கமலத்துல சிவபெருமானோடைய ரூபத்தை கற்பனம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ 1.5 மணி நேரம் கழித்து அவர் அவருடைய கண்களை திறக்கிறார். அப்ப சாட்சாத் சிவபெருமான் தன்னுடைய இதயத்துல இருந்தவர் வெளியில வந்து தரிசனம் தரர். அப்ப சிவபெருமான் சொல்ற, குழந்தை நீ இனிமே இந்த இடத்துல உன்னுடைய மனத்தை உருவம் இல்லாத வடிவம் இல்லாத பரம்பொருள் மேல இருத்து நீ கூடிய சீக்கிரமே பரபிரம்மத்துல நிலை பெற்றுவ அப்படின்னு சொல்லி சுவாமிகளுடைய தலையில சிவபெருமான் தன்னோட கரத்தை வச்சு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புற. சுவாமிகளுக்கு மறுபடியும் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருந்தது. அப்ப சுவாமிகள் இந்த வாட்டி சிவபெருமானோடைய ஒரு குரு ரூபமான தட்சிணாமூர்த்திய தியானம் பண்ணார். அவர் தியானம் பண்ணி சவிகல்ப சமாதியில 1.5 மணி நேரமா இருந்ததுக்கு அப்புறமா அவர் கண்ணை திறக்கிறார். அப்போ ஒரு பெரிய நாகப்பாம்பு அவருடைய கழுத்துல வளையமா சுற்றி இருக்கிறத அவர் உணர்ந்தார். அவர் யாரு தியானம் பண்றார், அவர் யார் வந்து பாம்பைய ஆபரணமா அணிஞ்சுட்டு இருக்காளோ அவரை வந்து தியானம் பண்றார். ஆனா இப்போ அந்த பாம்பே இவருக்கு ஆபரணமா வந்துடுது. சுவாமிகள் கூடிய சீக்கிரம் ஜீவன் முக்தர் நிலைய அடையறார். அப்போ சுவாமிகளோட வயசு 18. சுவாமிகளுக்கு
தன்னோட குருநாதர் மேல ரொம்ப பக்தி. எப்பொழுதும் தன்னோட குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பார். முக்கியமா அவரோட குருநாதரோட உடல்நலம் சரியா இல்லாத போது அவரே தன்னோட குருநாதரை ரொம்ப அக்கறையோட கவனிப்பார். சுவாமிகளோட குருநாதருக்கும் சுவாமிகள் மேல ரொம்ப பிரியம் உண்டு, பிரியமும் உண்டு மதிப்பும் உண்டு. அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா, சுவாமிகள் ஸ்ரீ அவரோட குருநாதரான ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் மேல எழுதின ஸ்தோத்திரங்கள் தான். அதுல ஒரு ஸ்தோத்திரம்னா ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகளுடைய நவரத்ன மாளிகா. 1954 வருஷம் செப்டம்பர் மாசம் சுவாமிகளுடைய குருநாதர் தன்னோட தேகத்தை துறந்துடுறார். அப்போ சிங்கேரி சாரதா பீடத்தோடைய 35வது பீட்டாதிபதியா ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யாதீத்த மகாஸ்வாமிகள் பொறுப்பேற்கிறார். சுவாமிகள் மக்களுடைய நலத்துக்கும் நன்மைக்கும் நிறைய துறையில திட்டமிட்டிருக்கார். சுவாமிகள் பாரத தேசத்துல நிறைய கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கார். நிறைய பாட்டசாலைகளைனா கட்டி அங்க வேதம் கத்துக்கிற குழந்தைகளுக்குனா அக்கறை காட்டியிருக்கார். முன்னாடி சிங்கேரியிலையும் சிங்கேரியில பக்கத்துல இருக்கிற கிராமத்திலையும் அவ்வளவா மருத்துவ வசதியே இருக்காது. அந்த அந்த ஒரு குறையும் சுவாமிகள் தீர்த்தார். சாரதா தன்வந்திரி அப்படின்ற ஒரு ஃப்ரீ ஹாஸ்பிட்டலையும் சிங்கேரியிலேயே அவர் தொடங்கினார். ஒரு சமயம் சுவாமிகள் ஒரு இடத்துல இருக்கிறச்சே மேல இருக்கிற தண்ணீர் தொட்டிலேருந்து தண்ணீர் வந்து கீழே விழுந்து வீணாருத சுவாமிகள் பார்த்தார். இவ்வளவு தண்ணி வீணாருதேன்னு சுவாமிகள் அந்த இடத்துலயவே ஒரு தென்னங்கன்றை வந்து நட்டு வைக்க சொல்லி சொல்றார். அந்த தென்னங்கன்றுக்கு அந்த விழற அந்த தண்ணி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு பொருள் சின்னதா இருக்கோ இல்லாட்டி பெருசா இருக்கோ அது வீணாக்குறது சுவாமிகள் விரும்பவே மாட்டார். சுவாமிகள் 30 காலம் விஜய யாத்திரையே செலவிடுறார். அப்ப அவர் 3 பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் பண்ணினார். கிராமம் கிராமமா போய் நிறைய பேருடைய வாழ்க்கையில உன்னதமான மாற்றங்களைனா அவர் ஏற்படுத்தியிருக்கார். ஒரு சமயம் என்ன ஆறுது, ஒரு முஸ்லிம் அன்பர் வந்து சுவாமிகள் கிட்ட வந்திருந்தார். அப்ப அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிண்டு சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்கார். அப்ப அந்த முஸ்லிம் அன்பர் எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே சுவாமிகள் சொல்றார், உனக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு சொன்னார். கூடிய சீக்கிரமே அந்த முஸ்லிம் அன்பருக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. உடனே அந்த முஸ்லிம் அன்பர் ரொம்ப சந்தோஷம் பட்டு சுவாமிகள் கிட்ட இதை தெரிவிக்கிறார். சுவாமிகள் கிட்ட சொல்றார், சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலதான் எனக்கு குழந்தையே பிறந்திருக்கு, அதனால நான் உங்களுக்கு நன்றிய தெரிவிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பாத பூஜை பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுவாமிகள் சொல்றார், உங்களுடைய மதத்துல உருவ வழிபாடு கிடையாது, அதனால நீங்க பாத பூஜை பண்ண வேண்டாம், ஆனா என்னோட அனுகிரகம் வந்து உங்களுக்கு எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவ எந்தெந்த ரிலீஜனை ஃபாலோ பண்றாலோ அந்த ரிலீஜனோடைய ரூல்ஸ தவறாத கடைபிடிக்கணும்ன்றது சுவாமிகளோடைய ஒரு எண்ணம். 1967 நேபாளுக்கு விஜயம் பண்ணும் போது சுவாமிகள் எல்லாரும் நல்ல பக்தியோடையும் மரியாதையோடையும் வரவேற்றார். அப்போ நேபாளுக்கு ஆதிசங்கராச்சாரியாவுக்கு அப்புறமா விஜயம் பண்ண முதல் சங்கராச்சாரிய ஜெகத்குரு சங்கராச்சாரியர்னா அது ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யாதீர்த்த மகாஸ்வாமிகள். ஒரு சமயம் சிங்கேரியில சுவாமிகளை பாக்குறதுக்கு ரொம்ப கூட்டமா இருந்தது. அந்த கூட்டத்துல ஒரு ஊனமுற்றவர் வந்திருக்கார் சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்கு. அவரால அந்த கூட்டத்தோட வேகத்துக்கு அவர் நடக்க முயற்சிக்கிறார், ஆனா அவரால் அந்த கூட்டத்தோட வேகத்துக்கு நடக்க முடியல. அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார், தரிசன நேரம் முடிஞ்சிடுமோ அப்படின்னு. அப்போ இவர் இங்க கவலைப்பட்டு இருக்கார், அங்க ரொம்ப தூரத்துல இருந்து சுவாமிகள் வந்து இவரை பார்த்துடுறார். இவரை பார்த்த உடனேவே அவர் அங்கேருந்து எழுந்துருச்சு படியில இறங்கி அந்த ஊனமுற்றவரை ஆசையோட நலம் விசாரித்தார். அது மட்டும் இல்லாத அந்த ஊனமுற்றவருக்கு ரொம்ப நிறைய அனுகிரகம் பண்ணினார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமிகளோட உள்ளத்துல எப்பொழுதும் ஊனமுற்றவர்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். ஒரு சமயம் சுவாமிகள் விஜய யாத்திரை பண்ணிட்டு இருக்கார். அப்ப அவர் கார்ல பேசின்னு இருக்கார்.
அப்ப அவர் கார்ல பேகன்றது கரிச்சு அந்த ரோடுல வந்து ஒரு பாதி கவிழ்ந்து விழுந்திருக்கிற ஒரு காரை வந்து சுவாமிகள் பாக்குறேன். அந்த வழியா நிறைய வாகனங்கள் போறது, ஆனா யாருமே அந்த பாதி கவிழ்ந்து விழுந்திருக்கிற அந்த காரை கவனிக்கவே இல்லை. அப்ப சுவாமிகள் அந்த காரை பார்த்த உடனே தன்னுடைய காரை நிறுத்த சொல்லி அந்த விழுந்திருக்கிற கார் இருக்கிற இடத்தை நோக்கி போன. அந்த கார் உள்ள ஒருத்தர் இருக்கார். அவர் ரொம்ப பலத்த காயத்தோட இருக்கார், ரொம்ப மயங்கின நிலையில இருக்கார், ஆனா அவர் உயிரோட இருக்கார். அதனால சுவாமிகள் மடத்துல இருந்து ஒரு வண்டிய வர சொல்லி பக்கத்து நகரத்துல இருக்கிற ஒரு ஆம்புலன்ஸ் வண்டிய வர சொல்ல சொல்லி சொன்னார். அந்த விபத்துல உள்ளுக்குள்ள மாட்டின் இருக்கிறவரை பத்திரமா வெள்ள எடுக்கணும்னா அதுக்கு அந்த காரை வந்து நிமிர்த்தணும். அந்த காரை நிமிர்த்தும் போது அந்த உள்ளுக்குள்ள மாட்டின் இருக்கிறவருக்கு எந்த விதமான ஒரு காயமும் ஏற்படாத எடுக்கணும். அது வந்து சுவாமிகளுக்கு நன்னாவே தெரியும். அதனால அங்க இருந்த சில பேரும் சுவாமிகளும் சேர்ந்து அந்த காரை வந்து நிமிர்த்தினா. அந்த கார் உள்ள மாட்டின்றவரை ஜாக்கிரதையா வெள்ள எடுத்தா. ஒரு விசாலமான ஒரு வண்டியில அந்த விபத்துல மாட்டின்றவரை ஆம்புலன்ஸ் வரம் பக்கமா சுவாமிகள் போக சொல்லி சொன்னார். சுவாமிகளுடைய இந்த துரிதமான ஜாக்கிரதையான இந்த ஒரு நடவடிக்கையினால அந்த விபத்துல மாட்டின்றவருக்கு கூடிய சீக்கிரம் மருத்துவ உதவி கிடைச்சிடுது. அவரும் உயிர் பிழைச்சிட்டார். ஒரு சமயம் ஒரு இடத்துல 3 வருஷமா மழையே பெய்யல, ரொம்ப வறட்சியில இருந்தது. அப்போ மகாஸ்வாமிகள் அங்க விஜய யாத்திரை மேற்கொள்றார். அப்போ மகாஸ்வாமிகள் இப்படி அந்த நகரத்துல உள்ள நுழையறாரு. அப்போ அங்க இருக்கிறவ எல்லாரும் பேசுகிறா, இவர் எங்கெங்க நான் போறாரோ அங்கனா மழை பெய்யும்னு சொல்றாளே, அதுனா உண்மையா அப்படின்னு பேசிக்கிறா. அப்ப கொஞ்ச நேரத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, அங்க பாருங்கோ மேகங்கள் எல்லாமே சூழருது, இவர் உண்மையிலேயே மழை சுவாமிகள் தான் அப்படின்னு சொல்றா. கூடிய சீக்கிரமே கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல நன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டும். கொஞ்ச நேரம் அதே மாதிரி ஒரு சமயம் பெங்களூர் சங்கர மடத்துல ஒரு திறந்த ஒரு வெளியில ஒரு விழா நடந்துட்டு இருக்கு. அங்க மகாஸ்வாமிகள் அனுகிரக பாஷ்யம் பண்ணிட்டு இருக்கார். திடீர்னு என்ன ஆறுது, அங்க மேகம் எல்லாமே சூழருது, எந்த டைம்ல வேணாலும் அங்க வந்து மழை பெய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த விழாவை நடத்துறவ எல்லாரும் ரொம்ப கவலையில இருக்கா. விழாவை நடத்துறவாலும் அப்புறமா அதுல பங்கேற்கிறவாலும் ரொம்ப கவலையோட இருந்தா. அப்போ சுவாமிகள் என்ன பண்ண, உடனே வானத்தை நோக்கி கைய கூப்பிண்டு பிரார்த்தனை பண்ண. கொஞ்ச நேரத்துல என்ன ஆறுது, அங்க இருக்கிறவ பேசிக்கிறா, இந்த பாருங்கோ கூட இருந்த மேகங்கள் எல்லாமே வேகமா கலைஞ்சு போறது, இவர் உண்மையிலேயே மழை சுவாமிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டா. சிங்கேரியில துங்கபத்ரை நதிக்கரையில இருக்கிற பாலத்தையும் அமைத்தவர் நம்ம ஸ்ரீ ஸ்ரீ மகாஸ்வாமிகள் தான். சுவாமிகள் ஒரு சமயம் விஜய யாத்திரை பண்ணிட்டு இருக்கார். அப்ப அவர் கார்ல போயிட்டு இருக்கார். அப்ப அந்த ரோடுல வந்து ஒரு பெரிய மரம் வந்து அங்க வழியில வந்து மறைச்சுட்டு இருக்கு. வழிய அந்த வேவிய பிளாக் பண்ணிருக்கு. சோ அந்த பக்கமா வர வாகனங்கள் எல்லாருமே அந்த மரத்தை வந்து சுத்திதான் போக வேண்டியிருக்கு. அப்போ சுவாமிகளுடைய கார் அங்க வரைச்சு சுவாமிகள் சொல்ற, காரை நிறுத்துங்கோ, நம்மளும் முன்னாடி போறவா மாதிரி நம்மளும் போனோம்னா இதுக்கப்புறம் வருவாலும் இந்த மரத்தை சுத்திதான் போக வேண்டியிருக்கும், அவ ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கும்னு சொன்னார். சுவாமிகளுடைய இந்த வழிகாட்டுதல்னாலையும் சுவாமிகளுடைய உதவினாலையும் அந்த மடத்து ஊழியர் எல்லாருமே அந்த மரத்தை வந்து அகற்றினான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமிகளுக்கு தான் ஒரு பொறுப்பான ஒரு குடிமகனா இருக்கணும் அப்படின்றது அவருடைய ஒரு எண்ணம். ஒரு சமயம் ஒரு பலத்த காயம் ஏற்பட்டா அந்த காயத்தை சீக்கிரமா குணப்படுத்துறதுக்கு ஒரு பக்தர் வந்து ஒரு விசேஷமான ஒரு மூலிகை மருந்து சுவாமிகளுக்கு உபயோகரமா இருக்கும்னு கொடுத்திருக்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆறுது, அங்க ஒரு நாய் வந்து வழியில துடிச்சுன்னு இருக்கு, அந்த பாதையில வந்து படுத்துன்னு இருக்கு. அந்த நாய்க்கு வந்து ரொம்ப மோசமான காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. சுவாமிகள் அந்த நாயை பார்த்த உடனே கொஞ்சம் கூட தயங்காம சொல்ற, சீக்கிரமா அந்த விசேஷமான அந்த மருந்து வந்து கொண்டு வாங்கோ அப்படின்னு சொன்ன. அந்த நாய்க்கு உடனே அந்த காயத்தை நான் அவ சுத்தம் படுத்தினான். சுத்தம் பண்ணி அந்த நாய்க்கு இந்த மருந்த தடவுறா. கொஞ்ச நாளைக்கு இதே சிகிச்சைய குடுக்கறா.
அந்த நாயும் தன்னோட ஒரு இயல்பான ஒரு நிலைமைக்கு அது வந்துடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, சுவாமிகளோட கருணை வந்து எல்லா ஜீவராசிகள் கிட்டையும் இருக்கு. சுவாமிகளோட கருணையே நிறைய பேருடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்த்திருக்கு. அதுக்கு நிறைய சம்பவங்களை சொல்லலாம். அதுல ஒரு சந்தர்ப்பம், பக்தருடைய ஒரு அம்மாவுக்கு ரொம்ப உடல் நலம் சரியில்லாத இருந்தது. அப்ப அவர் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கார். எல்லா டெஸ்டும் பண்ணினதுக்கு அப்புறமா டாக்டர் சொல்றார், உங்க அம்மாவுக்கு முதுகு தண்டுல புற்றுநோய் இருக்கு, அவ பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுற. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு நகரத்துல மகாஸ்வாமிகள் விஜய யாத்திரை மேற்கொண்டு இருக்கார். அப்ப இந்த பக்தர் ரொம்ப துக்கத்தோட சுவாமிகள் கிட்ட இதை சொல்றார். அப்ப சுவாமிகள் சொல்ற, உங்களோட அம்மாவுக்கு எந்த விதமான புற்றுநோயும் கிடையாது, இன்னொரு வாட்டி எல்லா டெஸ்டும் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னார். ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறதுனால எல்லா டெஸ்டும் பண்ணினான். எல்லா டெஸ்டும் பண்ணினதுக்கு அப்புறமா ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா டாக்டர்ஸ்கே ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுத்து. டாக்டர் வெளில வந்து சொல்ற, இப்போ புற்றுநோய் இருக்கிற ஒரு அறிகுறி கூட இல்ல, என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இதான் என்னுடைய முதல் அனுபவம் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரியே ஒரு சந்தர்ப்பம், ஒரு கோயில் அர்ச்சகருக்கு அவருடைய வேலையை விட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடுது. அவருக்கு வேற எந்த வேலையும் கிடைக்காததுனால அவரோட பொருளாதார நிலைமையும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடுது. அப்போ சுவாமிகள் கிட்ட இந்த கோயில் அர்ச்சகர் சொல்ற. அப்போ சுவாமிகள் சொல்ற, ஏன் நீயே ஒரு கோயிலை கட்டி அங்க கும்பாபிஷேகம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்ற. அதுக்கு அந்த கோயில் அர்ச்சகர் சொல்ற, நானே ஏழ்மையில இருக்கேன், எப்படி என்னால ஒரு கோயிலை கட்ட முடியும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு சுவாமிகள் சொல்றார், உன்னால முடியும், நான் பகவான பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொன்னார். சுவாமிகளோட கருணையினாலேயே எதிர்பாராத நிறைய பேர் தானாவே முன் வந்து அந்த கோயில் அர்ச்சகருக்கு நிறைய நன்கொடைனா வழங்க ஆரம்பிச்சுட்டா. அந்த நன்கொடையை வச்சுட்டு அவர் ஒரு கோயிலை கட்டி அங்க அவர் பூஜை பண்ணிட்டு வர்றார். நிறைய சந்தர்ப்பங்கள்ல பக்தர்களுடைய பிரச்சனைகள்னா தீர்க்க சுவாமிகள் நிறைய பரிகாரங்கள் சொல்றது உண்டு, நிறைய மந்திரங்கள்னா உபதேசம் பண்றது உண்டு. அப்போ ஒரு சமயம் ஒரு பக்தர் சுவாமிகள் கிட்ட வந்து சொல்றார், என்னுடைய மகனுக்கு ரொம்ப இதய நோய் இருக்கா, அது குணப்படுத்துறதுக்கு டாக்டர்ஸ்க்கு கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னார். அதுக்கு சுவாமிகள் சொல்றார், உங்களோட பையனை வந்து தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். அந்த பையனும் ஆச்சாரியால் சொல்லியிருக்காருன்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்பிக்கையோட படிச்சான். அந்த பையனோட இதய நோயும் படிப்படியா குறைய ஆரம்பிச்சுடுத்து. அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம், சுவாமிகள் சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்போ அங்க இருந்த சீடர் வந்து நைவேத்தியம் வந்து கொண்டு அங்க வைக்கிறார். அந்த நைவேத்தியம் பண்ண போற அந்த உணவு வந்து ரொம்ப சூடா இருந்தது. சுவாமிகள் சொல்றார், உன்னோட கையாலே தொட முடியாத அளவுக்கு சூடா இருக்கு இந்த உணவு, அது எப்படி நம்ம பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த உணவோடைய அந்த சூடு ஆறுற வரைக்கும் சுவாமிகள் காத்துட்டு இருக்கார். அந்த உணவோட சூட்டு வந்து ஆறினதுக்கு அப்புறமா தான் சுவாமிகள் அதை பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணினர். அவ்வளவு பக்தியோட சுவாமிகள் பூஜை பண்ணுவார். ஒரு சமயம் ஒரு அட்வொகேட் வந்து எதர்ச்சியா சிருங்கேரிக்கு வந்திருந்தார். அப்போ ஒரு ருச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்தது. அந்த அட்வொகேட் சிருங்கேரிக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு சீடர் கிட்ட சொல்றார், நான் வந்து இங்க சுத்தி பார்க்க தான் வந்திருக்கேன், எனக்கு பகவான் மேலனா நம்பிக்கை கிடையாது, ஆனா ஒரு மடத்தோட ஹெட் வந்து எப்படி இருக்காருன்னு பாக்குறதுக்கு வந்திருக்கேன், ஆனா நான் அவரோட கால்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ண மாட்டேன், நான் அவரை பாக்கலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த சீடர் சொல்றார், இன்னும் கொஞ்ச நேரத்துல கதவு நான் திறந்துருவா, யார் வேணாலும் போய் சுவாமிகளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். கதவு திறக்கிறது எல்லா பக்தர்களும் சுவாமிகளை தரிசனம் பண்றதுக்கு போறா. அப்ப இந்த அட்வொகேட்டும் போறார். அப்ப இந்த அட்வொகேட் மகாஸ்வாமிகளை பார்த்த உடனேவே அவர் நெடுஞ்சாங்கிடையா சுவாமிகளுடைய பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணிடுறார். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அவர் இருக்கார். அப்புறமா சுவாமிகள் சொல்றார், நீ இப்ப எழுந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னக்கு அப்புறமா தான் அவனே எழுந்திருக்கிறான். அவன் எழுந்திருச்சு அவன் கேக்குறான், எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு அவனோட வாயாலேயே கேக்குறான்.
அவன் அப்புறமா அங்கேருந்து வெளில வரான். வெளில வரைச்சு முன்னாடி பார்த்த அதே சிஷ்யரை வந்து பாக்குற பார்த்து சொல்றான், நான் ஏன் அப்படி நடந்துட்டேன் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த சீடர் சொல்றார், இல்ல நான் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். யார் வந்து முன்னாடி எனக்கு பகவான் மேல நம்பிக்கை இல்லை, நான் அவருடைய பாதங்களைனா விழுந்து சேவிக்க மாட்டேன், சுவாமிகள் பாதங்கள்லனா விழுந்து சேவிக்க மாட்டேன்னு சொன்னாரோ, அவரே சுவாமிகளுடைய பாதங்களை விழுந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டிருக்கார். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம், சுவாமிகளை பார்க்க வரவாளுக்கு மட்டும் இல்லாத மற்றவாளுக்கும் சுவாமிகளோட கருணை கிடைச்சிருக்கு. என்ன ஆறுது, ஒரு சந்தர்ப்பம் ஒரு கவலைக்கிடமா இருந்த ஒரு குழந்தைய அவ அப்பா அம்மா டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கா. டாக்டர் சொல்றார், ரொம்ப லேட்டா அழைச்சிட்டு வந்திருக்கேன், எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அவ அப்பா அம்மா ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்க. அன்னைக்கு என்ன ஆறுது, அன்னி ராத்திரி அந்த டாக்டருடைய கனவுல வந்து யாரோ ஒரு மகான் வரர். அந்த மகான் வந்து கனவுல சில குறிப்பிட்ட மருந்தோடைய பெயர்கள் எல்லாத்தையும் சொல்ற. அந்த சுவாமிகள் அந்த மகான் சொல்றார், நீ ஏன் இந்த குறிப்பிட்ட இந்த மருந்து எல்லாத்தையும் அந்த குழந்தைக்கு தரக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்பதான் இந்த டாக்டருக்கே தோணித்து, அந்த மகான் கனவுல சொன்ன அந்த மருந்து எல்லாமே அந்த குழந்தைய குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும்னு. அப்ப சுவாமிகள் அப்ப அந்த டாக்டர் வந்து அங்கேருந்து உடனே எழுந்திருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த மருந்தை வந்து எடுத்துட்டு போற. அப்ப அங்க போய் அந்த குழந்தைக்கு இந்த மருந்து எல்லாத்தையும் தரர். அந்த குழந்தைய அந்த மருந்து சாப்பிட்டு கூடிய சீக்கிரம் அது குணமடைய ஆரம்பிச்சுடுத்தோம். அதுவும் வீட்டுக்கு திரும்பிடுத்து. கொஞ்ச நாள் கழித்து திருப்பி அந்த டாக்டரோட கனவுல முன்னாடி பார்த்த அதே மகானே திருப்பி வரார். அந்த மகான் வந்து கனவுல கேக்குறார் அந்த டாக்டர், என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு அந்த டாக்டர் சொல்றார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றார். அதுக்கு அந்த மகான் சொல்றார், நான் ஸ்ருங்கேரியில இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இந்த டாக்டருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஸ்ருங்கேரிக்கு வந்து பாக்குறாரு. அப்ப ஸ்ருங்கேரிக்கு வந்து பாக்குறச்சு அப்ப அவர் பார்த்த கனவுல பார்த்த அதே மகானையே அங்க அவர் பாக்குறார். அந்த மகான் வேற யாரும் இல்ல, நம்ம ஜேஷ்ட மகாசன்னிதானமான ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகா சுவாமிகள். சுவாமிகள் குறிப்பிட்ட சில பேருக்கு வேதாந்த பாடம் எல்லாமே நடத்துறது ஒரு வழக்கம். அந்த வேதாந்த பாடம் நடத்துறதுனால அது பாரம்பரிய முறையினால அங்க வெறும் சம்ஸ்கிருதத்துலதான் சுவாமிகள் பாடம் நடத்துவர். அங்க ஒரு வயசான ஒரு தம்பதியர்கள் அந்த கிளாஸ்ல கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கா. முதல் நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வயசான பெண்மணி சுவாமிகள் கிட்ட கேக்குறா, எனக்கு வந்து சம்ஸ்கிருதம் தெரியாது, அதனால சுவாமிகள் சொல்ற அந்த வகுப்புல அந்த அர்த்தங்கள்னா எனக்கு புரிய மாட்டேங்கிறது, எனக்கு கிளாஸஸ்னா சரியா புரியல அப்படின்னு சொன்னான். அதுக்கு சுவாமிகள் சொல்ற, உங்களால அந்த நூலை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். அடுத்த நாள் கிளாஸ் அப்போ என்ன ஆறுது, இந்த வயசான பெண்மணிக்கு சுவாமிகள் என்ன சம்ஸ்கிருதத்துல பேசுறாரோ அவருடைய அந்த அர்த்தம் எல்லாமே அவளுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சுடுத்து. அன்னிலேருந்து அவளுக்கு எல்லா கிளாஸஸும் நிறைய நல்லா புரிய ஆரம்பிச்சுடுத்து. அது மட்டும் இல்லாத முதல் கிளாஸ் அப்போ சுவாமிகள் என்னென்ன பாடங்கள் நடத்தினாரோ அதுவும் அவளுக்கு நல்லா தெளிவா புரிய ஆரம்பிச்சுடுத்து. அவ்வளவு சக்தி இருக்கு சுவாமிகளுடைய இந்த வார்த்தைகள்லயே. ஒரு சமயம் சுவாமிகள் பெங்களூர் ஸ்ருங்கேரியில இருந்து பெங்களூருக்கு விஜய யாத்திரை பண்றதுக்கு தொடங்கின்றிருந்தார். அப்போ ரிஷிகேஷ்ல இருந்து ஒரு பிரம்மச்சாரி பையன் வந்திருந்தான். அந்த பிரம்மச்சாரி பையன் அங்க இருந்த ஒரு சீடர் கிட்ட சொல்றான், எனக்கு சாஸ்திர சம்பந்தப்பட்டமா எனக்கு 7 கேள்வி இருக்கு, நிறைய அறிஞர் கிட்ட நான் கேட்டுட்டேன், ஆனா யாராலையும் எனக்கு சமாதானம் சொல்ல முடியல. காசில ஒரு பண்டிதர் இருக்கார், அவரை கிட்ட சொன்னார், ஸ்ருங்கேரி ஜெகத்குருவான உனக்கு பதில் அளிக்க முடியலன்னா இந்த உலகத்துல வேற யாராலையும் உனக்கு பதில் அளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால நான் ஜெகத்குருவை சந்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னார். அந்த சீடர் சுவாமிகள் கிட்ட போய் இது சொன்னார். சுவாமிகள் தான் கிளம்பினதாகவும் பெங்களூருக்கு வந்து அவனுடைய சந்தேகங்களை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார்.
சுவாமிகள் யாத்திரைய தொடங்கிறதுக்கு வெள்ள வரார். அப்ப வெள்ள வரச்சே அவர் இந்த பிரம்மச்சாரி பையனை பாக்குறார். இந்த பிரம்மச்சாரி பையனை பார்த்த உடனேவே சுவாமிகள் நீ க்ஷேமமா இருப்ப அப்படின்னு சொன்னார். அவர் அனுகிரகம் பண்ணின அந்த ஒரு பாத்திரத்தையே அவருக்கு என்ன ஆயிடுறது, அவனுடைய அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் அவனுக்கு விடை கிடைச்சிட்டு அவர் ரொம்ப தெளிவடைஞ்சிட்டான். இப்ப சுவாமிகள் கார்ல பயகின்னு இருக்கார். அப்ப கார்ல அந்த சீடர் சொல்றார், சுவாமிகள் அனுகிரகம் பண்ணினதுனாலேயே அவனுடைய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் அவனுக்கு பதில் கிடைச்சிடுதுன்னு அவன் கிட்ட சொன்னான். அதுக்கு சுவாமிகள் சொன்னார், இந்த பிரம்மச்சாரி பையனை பார்த்த உடனேவே எனக்கு அவனுடைய உண்மையான ஒரு ஆர்வம் வந்து பளிச்சுன்னு தெரிஞ்சது. அதனால நான் சாரதாம்பாள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன் அவனுக்கு சீக்கிரமா பதில் அளிக்கணும்னு. சுவக்ஷோப கும்பம் சுதா பூர்ண கும்பம் பிரசாதாவலம்பம் பிரபுண்யாவலம்பம் சதாகேந்து பிம்பம் சதா ரோஷ்ட பிம்பம் பஜே சாரதாம்பம் மஜஸ்ரம் மதம்பம். இப்படி சுவாமிகளுடைய அனுகிரகத்தினாலேயே அந்த பிரம்மச்சாரிக்கு தன்னுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது. ஒரு சமயம் ஒரு பக்தரோட கனவுல சுவாமிகள் வந்திருந்தார். உடனே அந்த பக்தர் எழுந்திருச்சார். எழுந்திருச்சு சொன்னார், சுவாமிகள் வந்து என்னோட கனவுல ஏதோ மந்திரத்தை உபதேசம் பண்ணார், ஆனா அது என்ன மந்திரம் எனக்கு அது நினைவு கூறவே முடியல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார் சுவாமிகள். அப்ப அந்த பக்தர் வந்து ஒரு லெட்டர்ல வந்து அவருடைய அந்த கனவு பத்தி டீடைல்டா எழுதுறார். அந்த கனவுல சொன்னது என்ன மந்திரம், அந்த மந்திரத்தை ஜபம் பண்ண வேண்டிய முறையும் அதை பத்தி சொல்றதுக்கு சுவாமிகள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். அப்போ சுவாமிகள் அந்த லெட்டரை படிக்கிறார். லெட்டரை படிச்சதுக்கு அப்புறமா சுவாமிகள் சொல்றார், அது கிருஷ்ண மந்திரம், அது எப்படி ஜபம் பண்ணணும்னு இருக்கிற அந்த முறைய நீங்க ஒரு லெட்டர்ல அனுப்புங்கோ அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி கனவுலையும் வந்து உபதேசம் பண்ற ஒரு திறனை உடையவர் சுவாமிகள். சிங்கேரி சாரதா பீட்டத்துக்கு பாரிசாமைய ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயலு அப்படின்ற ஒரு புத்தி கூர்மையான பகவான் கிட்ட பக்தி உடைய ஒரு பிரம்மச்சாரிய சுவாமிகள் தேர்ந்தெடுத்தார். அவருக்குதான் 1974 நவம்பர் மாசம் அவருக்கு சந்நியாசம் கொடுத்தார். அப்ப அவர் அந்த சீதாராம ஆஞ்சநேயலுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மச்சாரிக்கு சூட்டின பெயர் தான் ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள். சுவாமிகளுக்கு ரொம்ப வயசான காலம் இருக்கும் போது அவர் விடிய கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் அவர் உழைச்சுட்டு இருக்கிறத பார்த்து ஒரு பக்தர் வந்து சுவாமிகள் கிட்ட கேக்குறார், சுவாமிகள் இந்த வயதுலயாவது கொஞ்சம் சௌகரியமா இருக்கலாம் இல்லையா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு கேக்குறார். அப்ப சுவாமிகள் சொல்றார், வெள்ளம் பாதாம் அல்வா இது ரெண்டுத்துல ஒண்ணு தேர்ந்தெடுக்கணும்னா நீ எதை தேர்ந்தெடுப்ப அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பக்தர் சொல்றார், நிச்சயமா நான் பாதாம் அல்வாவை தான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொன்னார். சுவாமிகள் சொல்றார், சரியா சொன்ன, அதே மாதிரிதான் பரம்பொருளோடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறவா இந்த லோகத்தோட இன்பத்தை கொஞ்சம் கூட நாடவே மாட்டா அப்படின்னு சொன்னார். சுவாமிகள் தனக்கு புதுசா வந்திருக்கிற ஒரு மூச்சு திணறல் பிரச்சனைய பத்தி அவருடைய டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அப்போ அவர் டாக்டர் கிட்ட சொல்றார், எனக்கு வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவர் ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு ஒரு ஆயுர்வேத மருந்து கொடுத்திருக்கார், அது எனக்கு நல்லா நிவாரணம் தரது அப்படின்னு சொன்னார். கொஞ்ச நாள் கழித்து அந்த டாக்டர் வந்து சுவாமிகள் கிட்ட கேக்குறார், இப்ப மூச்சு திணறல் பிரச்சனை சுவாமிகளுக்கு இல்லை இல்லையா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு சுவாமிகள் சொல்றார், அதுவா அந்த மூச்சு திணறல் பிரச்சனையா, அது எனக்கு திரும்பி வந்துடுத்து அப்படின்னு சொன்னார். ஏன்னா நான் அந்த மருந்தை சாப்பிடுறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே சுவாமிகள் சொன்னார், அந்த ஆயுர்வேத மருத்துவர் ரொம்ப வயசானவர், அவர் அந்த மருந்து பண்றதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாத்தையும் சேகரிக்க அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும், ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கும், அவர் சிரமப்படுறத நாள பார்த்துட்டு இருக்க முடியாது, அவர் என்னவோ எனக்காக மட்டும்தான் இந்த மருந்தை தயாரிக்கிறாருன்னு எனக்கு தோன்றது, அவர் சிரமப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல, அதனால நான் அந்த ஆயுர்வேத அந்த மருந்த சாப்பிடுறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னார். இதுல இருந்து சுவாமிகளுக்கு
தன்னோட உடல் நலத்தை விட அவருடைய டாக்டரோட உடல் நலம் தான் நன்னா இருக்கணும்னு அவருடைய எண்ணம். சுவாமிகள் தான் அவதாரம் பண்ணின அந்த காரியம் பூர்த்தி ஆயிடுத்துன்னு சுவாமிகள் நினைத்து 1989 ஆண்டு செப்டம்பர் மாசம் சுவாமிகள் தன்னுடைய பூத உடலை வந்து நீத்த. அப்பேற்பட்ட ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள் எப்பொழுதும் சொல்ற உபதேசம் என்னதுன்னா, பகவானோட கிருப நிச்சயம் எல்லாருக்கும் உண்டு, பகவானோட சிந்தனையில தான் நம்ம எப்பொழுதும் இருக்கணும், எல்லா பொருளோடைய சாரமும் பகவான் தான். அப்பேற்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள் மேல ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அக்ஷரமாலா ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கார். அந்த அக்ஷரமாலா ஸ்தோத்திரத்தை சொல்லி நம்ம இந்த சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அகிலானந்த சந்தாயி மனோஜ்ஞ முக பங்கஜம் ஜகத்குரும் ஜகத் பூஜ்யம் வித்யா தீர்த்தமஹம் ஷயே வித்யதே ஹ்ருதய க்ரந்தி திருஷ்டேர்யஸ்மின் இதி ஸ்ருதிஹ் ஜகௌ பராவரம் சாந்தம் தம் வித்யா தீர்த்தமாஶ்ரயே நடத்யானநரங்கேஹி யஸ்ய சாக்ஷாத் சரஸ்வதி நடாதி ஷமனே தக்ஷம் தம் வித்யா தீர்த்தமாஶ்ரயே வடமூலம் பரித்யஜ்ய ஷ்ருங்காத்ரோ நிவசன்ஹியஹ தத்வம் போதயதே பக்தான் தக்ஷிணாஸ்யம் தமாஶ்ரயே விஷயாஷாம் பரித்யஜ்ய வைராக்யம் பரமம் ஸ்ருதாஹ புனயோ யத் க்ருபாபா ஜதம் வித்யா தீர்த்தமாஶ்ரயே த்யாவா பூமிஹி ஜனய தேவயேக இதி ஸ்ருதிஹ யம் வர்ணயதி ஸர்வேஷம் தம் வித்யா தீர்த்தமாஶ்ரயே தீரே துங்கா தடின்யா யத் தத்வம் சிஷ்யான் பிரபோதய ஆஸ்தே தேசிகரம்பம் வித்யா தீர்த்தம் சமாஶ்ரயே ரித பூர்வம் ஸ்ருதேர்யஸ்து யதாவதம் போதய சிஷ்யான் தர்ம பதாசக்தான் குருதே தமஹம் ஶ்ரயே சிஷ்யான் தர்ம பதாசக்தான் குருதே தமஹம் ஶ்ரயே தக்ஷிணாஸ்யம் தமாஶ்ரயே. அப்பேற்பட்ட ஸ்ரீ ஸ்ரீ ஜகத்குரு அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கு எனக்கு இன்னைக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த சரித்திரத்தை யார் கேக்குறாலோ அவளுக்கு ஆச்சாரியாலோடைய பாதார விந்தங்கள்ல அசஞ்சலமான பக்தி ஏற்படும். மங்களம் வரரிஷ்ய ஷங்கநகரவாசினி மங்களம் சூரத்னபூஷணாலிபாசினி மங்களம் வரரிஷ்ய ஷங்கநகரவாசினி மங்களம் சூரத்னபூஷணாலிபாசினி தந்தகாந்தி நிர்த்துதாஜ குண்டதம்பரே சாந்த சித்த சேவியமான பாத பங்கஜே சங்கராரிய ரசித திவ்ய சக்ரமத்யகே கிங்கராயுதாமரேந்திர முக்கிய தேவதே பாதநம்ப்ர லோக சர்வகாங்க்ஷிதாதரே மோதமக்ஷயேஷ்ணுமம்ப தேஹி சாரதே மோதமக்ஷயேஷ்ணுமம்ப தேஹி சாரதே பாஹி சாரதே ஸ்ரீ சாரதே.
அப்படிப்பட்ட ஜெகத்குருவோடைய சரித்திரத்தை சொல்றதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.